ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நம்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அவளோட எதிர்பார்த்து அல்சாஜி ஃபார்மோட வீக்லி கரண்ட் அப்டேஷன் வந்தாச்சு சரிங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாட்டர்டே, இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம். என்ன காரணம், இம்மாரி சண்டே ஹாலிடே, ஸோ எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரமே நோம்பு சகர் முடித்தவங்க சிலருங்க வந்து ஆன்லைனில் சீக்கிரமே இருப்பாங்க. ஸோ காலையில் நம்ம வீடியோ பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்குமே அப்படிங்கிறக்காக தான். ஸோ நம்ம அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் வீடியோ பார்ப்போம் வாங்க. ஸ்கூபி ஸ்கூபி வந்து குவாரண்டைன் பண்ணது குவாரண்டைன் பண்ணாமல் தான் இருக்குது, இடங்கள் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இங்கே போன வாரம் பார்த்துலேருந்து இந்த வாரங்கள் வந்து நல்லா பக்காவாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு சொல்ல போனால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நோம்பு நேரங்கள்னால பர்ச்சேஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டோம். ஸோ பண்ணையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் கம்மி, அதனால் மிச்சம் இருக்கிற நேரங்கள் அந்த வேலைகள் பாருங்கன்னு சொல்லி இந்த வேலைகள்லாம் பார்த்து அலகம்துல்லா நல்லபடியாக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு சரிங்களா. நம்ம பக்ரீத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு 12 நோம்பு தான் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம பக்ரீத்தோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆடு மிக்க தரத்து ஆடுகள்லாம் மேய போயிருக்கு. ஸோ இடங்கள் ஃபுல்லாமே அப்படி காலையில் தெரியக்கிறாக வெளிக்கட்டினதோட நீட்டாக இருக்குது சரிங்களா. இந்த வாட்டி வந்து என்ன பார்க்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே பெரிய கடை பார்த்துருவோமா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மித்த வேலைகள் வந்து இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்ஷால்லா நோம்பு நேரங்கனால வெயில் இன்னும் பார்க்க முடியலை, கூடிய சீக்கிரத்தில் பார்த்து எல்லாம் சரி செய்யப்படும் இன்ஷால்லா. பெரிய கடாக்கள் நம்ம கண்ணு கருப்பு பாட்டு காட்சி கொளுத்திட்டுருக்கான். வாய் கருப்பு மாஷால்லா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. நம்ம இடம் விட்டு நம்ம பண்ணையில் வந்து உள்ளே இருந்ததுனால நமக்கு தெரியலை, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. நம்ம கலத்தரத்தானுக்கு வந்து வெளியே இருந்து முட்டைகள் வாங்கிட்டு வந்து வச்சோம், இந்த கருங்கோழி அது இதுன்னு. மாஷால்லா எல்லாமே நல்லா பொறிச்சிருக்கு. ஒரே ஒரு குஞ்சு மட்டும் இந்த ஆடு இந்த மாதிரி போகும்போது காலில் கொடுத்து ஒரு குஞ்சு நசுங்கி இறந்து போயிடுச்சு. பா நம்ம கருப்பு இவனும் அப்படி தான் நல்ல இற எடுத்து மாஷால்லா சூப்பர் ஆகிட்டான். வந்ததுலேருந்து நல்ல முன்னேற்றம். நம்ம கருப்பு குறும்ப ஜம்முன்னு இருக்கான். நார்மல் பட்ஜெட்டில் வீட்டில் தோரணைக்கு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆய் நம்ம ரெண்டு பல்லு கண்கருப்பு மாஷால்லா. அவன் ஒரு குளிப்பாடு குளிப்பாடணும், அப்புறம் நம்ம இந்தோனேஷன் இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்துட்டோம்னாலே பக்கத்தில் வந்து தடவி கொடுத்துட்டே இரு அப்படிமா அப்படிப்பட்டவன். நம்ம கருமுறை அங்கனே சாப்பிட்டு அங்கனே எமிச்சு வச்சு படுத்துருக்கிறாப்புல. அப்புறம் நம்ம ரெண்டு பல்லு கண்கருப்பு அவனுக்கு தான் முடியலாம், நல்ல க்ரோத் வந்துக்கிட்டு இருக்கு. இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் ஒரு பிரம்மாண்டமாக வருவான். நம்ம காங்கிரஸ் கொம்பு பா நல்ல ஒரு ஒரு அசட்டுத்தனமானவன், நல்ல ஜம்முன்னு இதாக இருப்பாப்பில். அப்புறம் வெள்ளை குறும்பை கொஞ்சம் பரவாயில்ல கலையிறது. அப்புறம் நம்ம பண்ணையோட கிங்கு இல்லைங்களா மாஷால்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சவன் பண்ணையோட கிங்கு அவள் தான். அவன் அவனை பார்த்துட்டா போதும், தடை கொடுத்துட்டே இருக்கணும் அவனுக்கு. பா நல்ல பையன், ரொம்ப பிடிச்ச பையன் மாஷால்லா. மாஷால்லா அந்த நோம்பு முடிஞ்சவொடனே கொம்புலாம் ஓட்டை போட்டு கட்டணும், கொம்புக்கெலாம் பெயிண்ட் அடிக்கணும், நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது பண்ணணும் இன்ஷால்லா பண்ணுவோம். அப்புறம் பின்னாடி போய் பார்த்துருவோமா? ஆமாம் பின்னாடியிலையும் பார்த்து முடிச்சோன்னு வைங்களேன், அதுக்கடுத்து மிச்ச இடங்கள் பார்த்துடலாம். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நோம்புகள் எப்படி போயிட்டுருக்கு? அப்புறம் படிக்கக்கூடிய பசங்க எல்லாருக்கும் எக்ஸாம், 10th 12th நம்ம 12th எக்ஸாம் முடிஞ்சிருக்கோம், 10th. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷன்லாம் கடுமையாக இருக்கும். இன்ஷால்லா நல்லபடியாக படிங்க வைங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க, வரக்கூடிய லீவுகள் எல்லாம் பிரயோஜனப்படுத்துங்க இன்ஷால்லா. பார்த்தீங்களா அந்த இடங்கள் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஒரு பாம்பு போத்தான்னு. அப்புறம் நம்ம அணில் மாஷால்லா நம்ம பண்ணைக்கு வந்ததுலேருந்து நல்ல குட் இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எப்போவுமே நல்லா சாப்பிட்டு வயிற்று நல்லா நிறச்சி ஜம்முன்னு இருப்பான். அப்புறம் நம்ம செங்கிஸ்கான் பள்ளப்பட்டி இரஃபான் பாய் கடை அடுத்தடுத்து நிற்கிறாங்க. செங்கடா சேட்டை கூடி போச்சு, வேலை பார்க்குறவங்கலாம் முட்டி தள்ளுதான், அதனால் வந்து அவனை பின்னாடி கொண்டாச்சு. வெள்ளையும் அப்படி தான், என்னன்னு தெரியலை முட்டுறான், ஆளெல்லாம் நல்லா முட்டுறான் இன்ஷால்லா. ஆனால் வந்து நல்லா செட் ஆகிட்டானுங்க மாஷால்லா. அப்புறம் நம்ம வெள்ளை பால் டப்பா வெள்ளை அவனுக்கு வந்து இப்போ தான் பல் விழுந்திருக்கு. ஆமாம் இவனும் அப்படி தான் தடவி கொடுத்துட்டே இருக்கணும், ஆள் எப்பவும் கூடவே இருக்கணும். அப்புறம் நம்ம ஒத்தக்கன் சவலை ஜமுனாபுரி கொங்கு
நல்ல பொருள் கையில் இருக்கான். இன்ஷால்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டைனோசர் மொட்டை மண்டை ஒன்றும் அப்படி தான், முதலாளி ஏதாச்சும் கொடு நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடியவன் தாரண்டே பொருடி. அப்புறம் நம்ம மாமனார் கண்கருப்பு, நான் கடைசியில் தூக்கி போட்டாச்சு. ஏன்னா வர்றவங்கள்ட்டலாம் இன்னும் நம்ம பதில் சொல்ல முடியலை. இது வரைக்கும் அவைலபிளில் இருந்துச்சு, போன வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும். இனிமேல் நம்ம அப்படி சொல்ல முடியலை, அதனால் அவனை தனியாக தூக்கி போட்டாச்சு. வெள்ளமர தரத்து வெள்ளமர பல் போடாதது, நல்ல பொருள், வழக்கு நிப்பாட நிப்பாட்டலாம். முட்டிட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன், உள்ளே அடைச்சிட்டு மித்த எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். சரிங்களா, உள்ளே போய் அடுத்து ஒன்று போய் ஒன்றா பார்ப்போமா. அப்புறம் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது, ரெண்டு பேரும் நல்லா முட்டுறானுங்க ஆளுக்களை. வேலையாலலாம் தூக்கி சாப்பிட்டான் இவன், சைடு வழியாக அடித்து அவர் பக்கத்தில் போக மாட்டேன்ட்டார். அப்புறம் ஒரு போய் புறா பார்த்து வந்துடுமா, இல்லை குட்டிகள் அஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு நம்ம புறா பார்த்து தந்துடுவோம். புறா பொறுத்த மட்டில் மசாலா வெயிலுக்கு நல்ல குஞ்சு இறங்கியிருக்கு. பெருநாள் கர்நாடகா குட்டிகளுக்கு வந்து பெரும்பாலும் நம்ம ஐ போ என்ன தேய்ச்சி எடுத்து தண்ணியில் தண்ணியில் போட வேண்டியது. வைக்கோல்லாம் ஸ்டாக் பண்ணி ஃபுல்லாக கெட்டு இது பண்ணியாச்சு, தேவைப்படும். ஏன்னா அங்கே கர்நாடகாவில் உள்ள குட்டிகள்லாம் இங்கே வரும்போது அடாப்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு வைக்கோல் தான் கொடுத்து நம்ம அடாப்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு வந்து புல்லுகளை விட வைக்கோலை வந்து விரும்பி சாப்பிடும். சரிங்களா, அதனால் வந்து அதில் வச்சுருக்குறோம். ஆமாம், குட்டிகள் மேய்ச்சல் போயிட்டு வாரானுங்க. ஆமாம், வாத்துக்களை பாருங்கள் முன்னாடி, ஓடியா 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 ஓடியா. மாஷாலா வாத்து வந்து நல்ல முடி இடிலாம் நல்லா வளர்ந்து நல்லா செட் ஆகிட்டாங்க. பழைய வாத்துக்கள் அப்படியே கொடுத்துட்டு புதுசு ஃபுல்லாமே அஞ்சுமே வெயிட்டில் இருக்குது. ஆல்ரெடி சொன்னது தான், விருப்பப்படுறவங்க கேளுங்க, இன்ஷாலா எடுத்துகிட்டு போங்க, சந்தோஷமாக ப்ரீட் பண்ணுங்க. வா சோளம் அதை பார்த்திங்களா, நல்ல பொருள். ஆய் குறும்ப நல்ல பண்ணையில் செட் ஆகிட்டான். இப்போ வெயில் நேரம் ப்ளஸ் நோம்பு நேரம் வெளியே, அதனால் பர்ச்சேஸ்கள் போகலை. ஆனால் நியர்பையில் கிடைக்கிறது மட்டும் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம். அதனால் விசேஷமான பொருட்கள் எதுவும் கொண்டு வரல, சின்ன குட்டிகளும் விசேஷமாக கொண்டு வரல. வா பல் போடாத குறும்ப சோளமரை, அவனும் பல் போடாத பின்னாடி ரெண்டு பேர் இருக்கானுங்க பாருங்கள். மசாலா நல்ல பொருள் இருக்கிறானுங்க, அவைலபிள் இருக்கிறானுங்க. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சோளமரை பாருங்கள், மசாலா எல்லாம் கெட்டில் வளர்த்த குட்டிகள் தான். இப்போ பெரிய கடாக்கள் கெட்டில் போடுறதுனால நம்ம இவங்களை வந்து கெட்டில் போடாமல் மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டுருக்கு. மேய்ச்சல் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான், மற்றபடி எல்லாத்தையும் இங்கே தான் போட்டுட்ருக்கோம். அதை ஒரு குட்டி உள்ள விட்டுட்டு போயிட்டீங்களாண்ணே அப்படியா? அப்போ ஆனால் அதெல்லாம் கட்டி போட்டுருங்க. ஆ இல்லை அடைச்சாலுமே சண்டை போடும், அதனால் கட்டி போட்டுருங்க. ஆ கட்டி போட்டுருங்க அப்படியா? அந்த அளவுக்குண்ணா புறாவை பத்திரமா, புறாவை பொறுத்த மட்டில் அல்சாஜி ஃபார்மில் புறாக்காக மட்டுமே இந்த கண்டப்டேஷன் வீடியோ பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ் உண்டு. பாருங்கள் பட்டா ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. மாஷாலா முதல்ல நிற்கிற கருப்பு ஒரு பட்டா, நான் உள்ளே போகிறாமல் இவன் ஒரு பட்டா, மேலே நிற்கிற மூணுமே பட்டா. நீங்கள் குஞ்சா பார்த்தது இறங்கிட்டாங்க, இறங்கி மேட்செல்லாம் போவார், ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. போ போ உள்ள போ போ அடி பரகணா, உள்ளே போய் முட்டை விட்ருங்க. அப்டேட்லாம் பார்த்துமா, ஆ பட்டா கலரை பாருங்கள், மாஷாலா சூப்பராக இறங்கியிருக்கு. உள்ளே வந்தாலே எல்லாம் நிறலும். இதாக இந்த ஜோடி அடுத்து முட்டை விட்டுருச்சு, பட்டா இறங்கிட்டான். அப்புறம் முசுக்கி குஞ்சு நல்ல கலர் வந்துருச்சு. இந்த ஆஸ்திரேலியன் முட்டை விட்டாச்சு, இவ்வளோ முட்டை விட்டாச்சு. இது ஆஸ்திரேலியன் தவடாலும் பிறந்த குஞ்சு, மாஷாலா நல்லா வந்துருக்கு, நல்லா சூப்பர் கலரில் வந்துருக்கு. எல்லாமே முட்டை வெயிலுங்கனால நல்ல முட்டை இறங்க ஆரம்பிச்சிச்சு. அம்மம் போட்டவங்க மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி மாஷாலா புறாக்கள் ஓரளவு நல்ல கப்புன்னு குஞ்சு இறங்குறதோட பெருக ஆரம்பிச்சிச்சு. இந்த சம்மர் டைமுக்கு புறா வளர்க்குன்னு ஆசைப்படக்கூடியவங்க இன்ஷால்லா வந்து பட்டாக்கள் வாங்கிக்கலாம். ப்ரீடிங் பேர் கொடுக்க மாட்டோம், பட்டாக்கள் வேணுங்கிறவங்க இன்ஷால்லா வாங்கிக்கலாம். சரிங்களா, தோட்டத்துக்கு போயிருமா? தோட்டமாக இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, மாடு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் நம் நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுருவோம்.
அதெல்லாம் வந்து டக்குன்னு அடுத்து ஒரு வார ப்ராசஸில் கம்ப்ளீட்டாக பண்ணியே க்ளீன் பண்ணிடுவோம். இதில் வந்து ஒரு கார்டன் செட்டப் இதில் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். இதை ஃபுல்லாக சுற்றி வேலி அடிச்சுட்டு இதில் வந்து இன்ஷாலா ஃப்யூச்சரில் வீட்டு பிள்ளைங்க வந்து விளாடுறதுக்கு ஒரு கார்டன் செட்டப் இதில் கொண்டு வரணும். ஒரு சின்ன ஒரு பார்க் செட்டப் மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கார்டன் செட்டப் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் ஒரு பார்க் செட்டப் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்ஷாலா வேலைகள் இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது, ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டு இருக்குது. மாடுகளை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ வீட்டுக்கு வந்து இந்த வாட்டி சைஸு இந்த சைஸு பத்தாது, அதனால் பெரிய மாடு தான் வாங்கணும். அதனால் இந்த மாடு வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம இன்ஷாலா பெருநாளைக்கு நல்ல பெரிய மாடாக வாங்கிக்குவோம் அப்படின்னு பிளானில் இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே கண்டு பார்த்து எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். மரக்காலை மாஷாலா சூப்பராக செட் ஆகிட்டாங்க. அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு நல்லா வளர்க்கணுங்கிறவங்களுக்கு மரக்காலை கொண்டு போகலாம். இந்த பிறநாக்கு பல்லு போடாது. காங்கையா அவனுக்கு வந்து கயிறு இருந்து அழுத்துனதில் அந்த மூக்கனை வந்து மறுபடியும் இதாகிடுச்சு, அதனால் மூக்கனை அங்கே அறுத்து விட்டுருக்கு. சார்வால் வந்து மூக்கனை அறுத்து நிற்கனால அவனை கட்டின இடத்த விட்டே மாற்றலை. ஹேய் வா தா ஆள. நல்ல காலத்துலேயே சார் நல்ல முட்டுவாப்பில் இடங்களுக்கு ஃபுல்லாமே இப்போ சும்மா தண்ணி அடித்து விட்டுட்டுருக்கு. நோம்பு முடிஞ்சவொடனே இடங்களை ஃபுல்லாக உழுதுட்டு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பாதை வந்து அங்கேருந்து இங்கே வந்துடும். அங்கே வந்துருச்சுன்னா நம்மளோட இடங்கள் ஃபுல்லாகவே நிழலாக இருக்கும். நல்ல இன்ஷாலாக அதுக்கேற்றப்பல ஃப்யூச்சர் பிளான் எப்படி எப்படி இந்த ஒரு செட்டப் பெரிய செட்டப் பண்ணுறோமோ எப்படி இருக்கும் அப்படிங்க மாதிரி இன்ஷாலாக நிறைய மரக்கன்றுகள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஊட விட மரக்கன்றுகள் நட்டு நல்லா தோப்பாக்கணும் ஆக்கிடுவோம் இன்ஷாலா. சரிங்களா, ஆல்ரெடி அதை பற்றின சில சர்ச்சைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. சில நல்ல உயர்தர பழா மா இதெல்லாம் போட்டு கொண்டு வரணும். ஏன்னா தென்னையை பொறுத்த மட்டும் சொல்லப்போனால் அந்தளவு விசேஷமான ப்ராஃபிட் வந்து தென்னைகளில் இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு வந்து இந்த தென்னையோட மோகங்கள் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு தீவனங்கள் தான் மெயினு ஊட விட. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி மரக்கன்றுகள் போட்டு இடத்த வந்து நல்ல தோப்பாகவே நல்லா இன்னும் உருவாக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்ஷால்லா அதுக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. திருவனந்தபுரத்தில் தான் கன்றுகளுக்கு பேசிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃபாரின் கண்ட்ரி பலா கன்றுகள் வந்து இங்கே இருக்கிற தகவல் வந்துச்சு பேசியிருக்கோம். நோன்புக்கு அப்புறம் இன்ஷால்லா போய் வாங்கணும். ஒரு குறைஞ்சது ஒரு 50 கன்றாச்சும் வாங்கி வைப்போமே பலாக்கன்று. ஏன்னா அதெல்லாம் வந்து யாருமே யோசிக்காதது. பலாக்கன்றுகள்லாம் நம்ம வச்சோம் அப்படிங்கும்போது மித்த இடங்கள்லேருந்து நம்ம இடம் வந்து கொஞ்சம் வேறுபட்டு காணப்படும். சரிங்களா, எப்போவுமே நமக்கு அதான் அந்த தனித்துவம் தானே நம்ம அல்சாஜி பிராண்டு. சரிங்களா, ஸோ இதையும் அப்படி உருவாக்குவோம் இன்ஷால்லா. அல்சாஜி ஃபார்ம் கரண்ட் அப்டேஷன் வீடியோ அப்படிங்கும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நோம்பு இருக்கிறதுனால பர்ச்சேஸ்கள் அவ்வளோவா கிடையாது. ஸோ அதனால் வீடியோக்களை புது உறவுகள் விசேஷமாக இல்லை. இன்ஷால்லா நான் ஒரு வாரம் இருக்குது, நான் அடுத்த வாரம் கரண்ட் அப்டேஷன் வரைக்கும் நோம்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஷால்லா. அல்சாஜி பண்ணைக்காக பக்ரீத் லாட்டுகள் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் கஸ்டமர்ஸ் நிறைய உண்டு. நம்ம குட்டி கொடுத்து நல்லபடியாக வளர்ந்து வர பக்ரீத்துக்காக வெயிட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சாம்பிள் வீடியோ ஒன்று ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், பார்த்து நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வரக்கூடிய வீடியோக்கள் வர வேண்டியது இருக்குது. நிறைய நல்ல நல்ல பொருட்கள் நம்ம அல்சாஜி ஃபார்ம்ஸ்க்கு வர வேண்டியது இருக்குது. உங்கள் அனைவரது தேவையும் பூர்த்தி செய்யப்படும். சரிங்களா, எப்போ பெரிய கடாக்கள் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பட் இப்போ அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு டைமில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு தரத்து கடாக்கள் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நிறைய வர வேண்டியது இருக்குது, நிறைய பார்த்து வச்சுருக்கிறேன். உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிரும் இன்ஷால்லா. சரிங்களா, மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஹோம் சாஜித். நன்றி.